வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். திருப்பூரில் அழகுமலை அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு அருமையான கைலாசநாதர் திருக்கோயில், அருமையான ஒரு சிவன் கோயில். இந்த கோயில் பேர் வந்து கைலாசநாதர் கோயில். பெரிய நாகியம்மன் சொல்லுவோம் இருக்காங்க. நிறைய வீடியோக்கள் உள்ளே நம்ம பண்ணோம். ஒரு கம்ஃபர்ட்டுக்காக அதனுடைய வாசல்லேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு தர்றேன். ஜூலை ஆகஸ்ட்டு மேசராசிக்கு இந்த 2024 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. இது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். என்ன காரணம்னா, நீங்கள் லாஸ்ட் இயர் ஏப்ரல் மாதத்தில் ஒரு 14 ஏப்ரல் 2024 ஒரு குரு பேச்சு நடந்துச்சு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு, ஜென்ம ராசிக்கு குரு வந்தான். அப்போது இந்த குரு பேச்சு மே 1 நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம குரு, விரயத்தில் ராகு. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, இந்த மே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எளிதாக வாழ்க்கை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம என்னை அனைத்து வீடியோக்கள் நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு 3 நிமிடத்தில் கடவுளை உணர்ந்து அந்த கடவுள் உணர்த்துற விஷயத்துலேருந்து அப்படியே எடுத்து போய் நம்ம லட்சியங்களை உடனே அடைஞ்சிடலாம். 90 டேஸ் மல்டி பில்லியனர் ஸ்கீம் ஒரு ஸ்கீமை கிரியேட் பண்ணியிருக்கேன். 100 பேர்த்த அந்த ஒரு ஆர்பிட்டில், பணக்கார ஆர்பிட், நிம்மதியான ஆர்பிட், சந்தோஷமான ஆர்பிட், உடல் நம்முள்ள ஆர்பிட், அந்த ஆர்பிட்டில் கொண்டு போய் சேர்த்து விட்டுருவேன். முழு மனிதனாக மாற்றி விட்டுருவேன். தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக மாற்றி விட்டுருவேன். மனத்தெளிவுள்ள மனிதனாக மாற்றி விட்டுருவேன். பகுத்தறிவுள்ள மனிதனாக மாற்றி விட்டுருவேன். பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் அவங்க தொடர்ந்து ஜெயிக்கலாம். அந்த ஜேர்னியை 30-90 நாளுக்குள்ளே ஆரம்பிச்சு விட்ருவேன். இன்னும் கொஞ்ச நாளில் அதை நான் 30 நாளே நான் செஞ்சு விட்ருவேன். அப்போ தொடர்ந்து அழகாக போய் 90 நாள் போய் அந்த 90 நாள் பின்னால் வானத்தில் பறக்கிற அளவுக்கு என்னால் வந்து கைடு பண்ண முடியும். ஸோ அதான் 90 டேஸ் மல்டி பில்லியனர் ஜேர்னி. என்னுடைய வெப்சைட் போய் பாருங்கள், அங்கே அதுக்கான வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு 13-14 நிமிஷம் பேசுகிற வீடியோ வச்சுருக்கேன், பாருங்கள். எனக்கு மெயில் கொடுங்க, நம்ம சேட் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட் வி கேன் கேரியா. இப்போ அடுத்து நாம் வந்து ஜூலை மாதத்துக்கான பலனுக்கு போகிற நண்பர்களே, ஜூலை மாதத்தில் பார்த்தினாங்க உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் இருக்கிறான், 4ஆம் வீட்டுக்கு போக போகிறான். இட்ஸ் ஓகே. அடுத்தது செவ்வாய் 2ஆம் வீட்டில் ராசியில் இருந்துட்டு 2ஆம் வீட்டில் இருக்கிற குருவோட போய் சேரா, குருமங்கள யோகம் எக்ஸ்ட்ராடினரி. 4ஆம் வீட்டில் இருக்கிற புதன் 5ஆம் வீட்டுக்கு போவார். 3ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் 4ஆம் வீட்டுக்கு போகிறாரு. ஸோ எவ்ரி திங் ஃபைன். ஆஸ் இட் இஸ் கேது குரு பார்வை எக்ஸ்ட்ராடினரி. சனி லாபஸ்தானத்தில் வக்கரம், லவ்லி தான் ராகு. அப்போ என்ன அர்த்தம், ஜூன் மாதத்தை விட ஜூலை மாதம் அருமையாக இருக்கும். ஏன்னா ஜூன் மாதத்தில் உங்களுடைய 2ஆம் வீட்டில் 4 கிரகம் இருந்துச்சு. இப்போ 2ஆம் வீட்டில் 1 கிரகம் தான் குரு இருக்கான். அப்டு வந்து உங்களுக்கு 16th ஜூலை, அது சாரி 12th ஜூலை. 12th ஜூலையில் செவ்வாய் வந்து குருமங்கல யோகமாக 2ஆம் வீட்டுக்கு வந்துடுவான். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பண வெற்றி, அந்தஸ்து வெற்றி, பெருத்த லாபம், பெருத்த வெற்றி, குடும்பத்தில் சுபகாரியங்கள், மிகப்பெரிய முகப்பொழிவு, மரியாதை, உடம்பு மனசு பறக்குது, ஃபிசிக்கலி ஸோ ஃபிட், எடுத்த முடியல, தைரியத்தில் அப்படி ஜெயிக்கிறீங்க, அரசாங்க மரியாதை அப்படி வருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரலாக 4ஆம் வீட்டில் சூரியன் நல்லதில்லை, ஆனால் உங்களுக்கு இந்த தரம் ஒன்றும் பண்ணாது. காரணம் குருமங்கல யோகம் இருக்கிறனால. அப்போ தைரியம், எடுத்த முடிவுகள் எல்லாம் அருமை. பெயர்ப்புகள் மரியாதை அருமை, உங்கள் குழந்தைகளுக்கு அருமை, உங்களுக்கே அருமை. உங்களுடைய பெயர்ப்புகள் மரியாதை அருமை, உங்கள் குழந்தையுடைய பெயர்ப்புகள் மரியாதை அருமை. உங்களுக்கு சுபகாரியம் செய்யலாம், திருமணம் ஆகாதவராக இருந்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் இல்லை அவங்களுக்கு செய்யலாம். வீடு வாகனங்கள், சொத்து சுகங்கள் தேடலாம், கடன்லேயும் தேடலாம், அவுட்ரேட்டாகவும் வாங்கலாம். எதிரி பூன்னு ஊதிடலாம், காணாமல் போயிடுவான். அவன் நினைக்காதுங்க என்றைக்குமே எதிரியோ நோயோ கவலையோ கடனையோ நினச்சி கவலைப்படக்கூடாது. நீங்கள் அதை மறந்து வாழ பழகினீங்கன்னா அது உங்களை மறந்துடும். எதை நாம் நினைக்கின்றோமோ அது நம்மளை நினைக்கிது. இப்போ நான் ஒருத்தர், எனக்கு ஒருத்தர் தேவைன்னு நினச்சிட்டு இருக்கிறோம்னாலுமே அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு அதுக்கு அர்த்தம், அவங்க எங்கிட்ட வருவாங்கன்னு அர்த்தம். அப்போ நாம் நோயை நினச்சிட்டு இருந்தால் நோய் நம்மகிட்ட வரும், லாபத்தை நினச்சிட்டு இருந்தால் லாபம் நம்மகிட்ட வரும், வெற்றி நினச்சிட்டு இருந்தால் வெற்றி நம்மகிட்ட வரும், எதிரி நினச்சிட்டு இருந்தால் இன்னொரு எதிரி வருவாங்க, அதே எதிரி திரும்பி வருவான். எந்த காரணத்தை கொண்டும் நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் நினைக்கக்கூடாது. நினைக்காமல் இருக்கிறது எப்படின்னா நல்லதை நினைக்கிறது. அப்போ நல்லதை மட்டுமே நினச்சி போங்க, கெட்டதை நினைக்கவே இல்லை, உங்கள் வாழ்க்கையில் வராது. ஃபைன். இப்போது நம்ம ஜூலை மாதத்துக்கான பலன் தான் போயிட்டு இருந்தோம். அப்போ தொழில் லாபம் எல்லாமே ஒண்டர்ஸ். நீங்கள் 200% ஜெயிக்கிற கூட இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் ரீச் அடையிறக்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஜூன் ஜூலை ரெண்டுமே அருமை. அதாவது ஜூன் மாதத்தை விட கூட ஜூன் மாதத்தில் வந்து டிஸ்கஷனில் ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்கிறோம். இங்கே செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, எடுக்கிற முடியல ஜெயிச்சாலும், சொத்து வந்துடுது, வண்டி வாகனம் வந்துடுது, பெயர்ப்புகள் மரியாதை, வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்குது, அவங்க வேலையில் இருக்கிறவங்க ப்ரொமோட் ஆகலாம், வெளிநாடு போகலாம், கம்யூனிகேட் பண்ணலாம், சிறந்த வாழ்க்கையை அடையலாம். அது உத்தியோகத்தில் தொழில் இருக்கிறவங்களும் புது தொழில் அமையலாம், புது வாழ்க்கை அமையலாம், புது வெற்றி கிடைக்கலாம். த்ரூ அவுட் த வேர்ல்ட் கம்யூனிகேஷன், எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மார்க்கெட்டிங், கலப்பலாம். கடன் வேணுமா உங்களுக்கு நிறைய கிடைக்குது, கவர்மெண்ட் மரியாதை வேணுமா கிடைக்கிறாங்க, வேறு ஜாதி மத மொழியினுடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்குது, மனைவி நல்லா இருக்காங்க, பார்ட்னர்ஸ் நல்லா இருக்காங்க, நண்பர்கள் நன்றாக இருக்காங்க, புது நண்பர்கள் கிடைக்கலாம், புது பார்ட்னர் கிடைக்கலாம், கல்யாணமாகவங்களுக்கு அதனால தான் கல்யாணமாகலான்னு சொன்னேன், நீண்ட ஆயுள் வாழ்றதுக்கான எல்லா விஷயங்களும் கிடைக்குது.
அடுத்து வந்து அறிவும் திறமையும் பறக்குது. ஏன்னா ஒன்பதுக்குரிய குரு வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறான். குருமங்கள யோகத்தில் நினச்ச விஷயங்களை உன்னால் அடைய முடியுது. தொழில் தொழிலாகவும் கலப்பது ஹார்டு, சனினால் ஹார்ட் ஒர்க்கிங் இண்டஸ்ட்ரி, குருனால் வந்து பிரில்லியண்டாக செய்யக்கூடிய தொழில்கள், கேதுனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி, உணவு தொழில் எல்லாமே செய்யலாம். உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஜாதகத்தை மட்டும் நல்லா கோத்துரு பண்ணுங்க. இதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான காலம் இந்த ஜூன் ஜூலை. இப்போ அடுத்த நம்ம ஆகஸ்ட்டுக்கான பலனுக்கு போகிறோம். அதற்கு போகிற முன்னாள் நண்பர்களே, நம்ம ஒரு அருமையான ஒரு சமுதாய சேவை செய்கிறோம். என்ன பண்ணுறோம்னா, ஒரு ஏழை பெண்ணுக்கோ ஒரு வழி இல்லாத பெண்ணுக்கோ ஒரு திருமணத்தை செய்ய வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். இதில் நாங்கள் 30 வயது, 40 வயது, 50 வயது கடந்த ஆண்கள் பெண்களுக்கு, ஏன்னா திருமணத்தில் தோற்றுருப்பாங்க, திருமணமே ஆகாமல் இருக்கும், குழந்தை இருக்கும், கணவனை இறந்துருப்பார் அல்லது மனைவி இறந்துருப்பாங்க, வாழ முடியாமல் இருக்கும், அவங்களுக்கு ஒரு கூட்டாளி தேவைப்படுவாங்க, ஒரு லைஃப் ஃப்ரெண்டு தேவைப்படுவாங்க. பட்டாரு நம்ம ஒரு கமாண்ட் அடிக்கூடாது, உனக்கு எதுக்கு 40 வயதில் பெண்ணு, 40 பெண்ணுக்கு எதுக்கு கல்யாணம், ஒரு பெண்ணு எனக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுறாங்க மதுரையிலேருந்து, ரெண்டு பெண் குழந்தையும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க, இவங்க மிடில் ஃபேமிலி, இவங்களுக்கு வருமானம் இல்லை பெருசாக, உடம்புல நிறைய நோய் நொடிகள் இருக்குது, ரொம்ப கவலைப்படுறாங்க, பெருசாக கடனெல்லாம் நிறைய ஆயிடுச்சு, இவங்களால் அந்த கடனையும் கட்ட முடியல, பெண் குழந்தைகள் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறாங்க, தொந்தரவு தான் அதிகமாக இருக்குது, வாழ முடியல, தற்கொலை தான் பண்ணிக்கிற சூழ்நிலை, வயசு நம்ம 44-45 தான் ஆச்சு, இன்னும் 30-40 வருஷம் பியூட்டிஃபுல்லாக வாழலாம், அவங்க நல்லா சமைக்க தெரியும், லட்சணமாக இருக்காங்க, நல்லவங்க, உழைக்க தெரிஞ்ச ஒரு ஆள். அப்போ அந்த மாதிரி உழைப்பு உள்ள ஒரு ஆள், நல்ல பெண் வேணுங்கிற ஒருத்தர் 50 வயசுலேயே, 55 வயசுலேயே, 60 வயசுலேயே இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அவங்க மனைவி ஆனாங்கன்னா அடுத்து 30-40 வருஷம் எவ்வளோ சேஃப்டி, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க இருந்தால் அவங்களுடைய சொத்து சுகத்தை இவங்க அனுபவிக்கலாமில்ல. அப்போ இப்படி தான் வாழணும். கற்பு நெறிங்கிறது இன்னொரு கல்யாணிக்கனால போயிடாது. நாம் கணவனுடைய வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் துரோகம் பண்ணுறது, கணவனுடைய ஆதியில் மனனுடைய ஆதியில் அநியாயத்தை செய்கிறது, திருடுறது, ஏமாத்துறது, முள்ள மாதிரி தரம் பண்ணுறது, இதுதான் கற்புக்கு எகென்ஸ்ட்டு. அதனால் அந்த மாதிரி ஆண்கள் பெண்களுக்கு ஒரு இலவச வெப்சைட் நான் வச்சுருக்கேன், www.vijayanandimatrimony.com. அதில் போய் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், இமெயில் கொடுங்க, கம்யூனிகேஷன் ஏதாச்சும் எரர் இருந்தால் எனக்கு மெயில் கொடுங்க, நான் உங்களை கைடு பண்ணுறேன். டெஃபினட்டாக ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாரையோ, ஒரு 6 மாதத்துக்குள்ளாரையோ என்னால் உறுதியாக உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்க முடியும். விவில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட். நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஒரு 400-500 பசங்க ஜாதகம் இருக்குது, ஒரு 200-250 பொண்ணுங்க ஜாதகம் தான் இருக்குது, ரெண்டுமே 1000-1000 தாண்டுற பொழுது ஒவ்வொரு மாதமும் 100 கல்யாணத்தை என்னால் பண்ண முடியும் இலவசமாக. எவ்வளோ புண்ணியம் பாருங்கள். தொடர்வோம். இப்போ ஆகஸ்ட்டுக்கு வரேன் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதத்தில் மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னாங்க, அந்த ராசியை குருமங்கல யோகத்தில் இருக்கிறான். 24 ஆகஸ்ட் வரைக்கும், அப்புறம் 3ஆம் வீட்டுக்கு போவோம். கிரேட் குரு ஆஸ் யூஷுவல் 2ஆம் வீட்டில் த கிரேட்டஸ்ட்டு. 4ஆம் வீட்டில் ஆடி மாதத்தில் சூரியன் இருக்கான், ஆனால் 17க்கு பிறகு அவன் 5ஆம் வீட்டுக்கு போயிடறான். அது எக்ஸ்ட்ராடினரி. ஆடி மாதம் சூரியனும் பெருசாக பண்ணிட மாட்டேன், காரணம் குருமங்கல யோகம் நமக்கு இருக்கிறனால. அடுத்து புதன் சுக்கன் 5ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டுக்கு போயிடுவான். அது 24 மற்றும் 22-24 ஆகஸ்ட்டில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாங்க, கேது வந்து 6ஆம் வீட்டில் புதன் சுக்கரன் சேர்க்கிறான், பிப்ரவரி ராஜயோகம், லாபஸ்தானத்தில் சனி. கிட்டத்தட்ட பாருங்கள், 8 கிரகம் ராயலாக இருக்கு, ஏன் 7 கிரகம் ராயலாக இருக்கு ராகு தவிர. அப்போ எக்ஸ்ட்ராடரி, புதன் சுக்கரன் கேது 6ஆம் வீட்டிலேருந்து ராகு பார்க்குறோம், அவனும் சுபராக ஆயிடறான். அப்போ உடம்பு மனசு பறக்குது, உடம்பு நல்லா ரெடி பண்ணிக்கிங்க. இயற்கை வைத்தியம் பாருங்கள், நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, நல்ல நிம்மதியாக இருங்க, நல்லவங்களாக இருங்க, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்ததுனாலே உங்கள் உடம்பு நோய் வராது. தீராத நோய் இருக்குதுன்னா தீராத கவலை இருக்குது, தீராத கெட்ட குணம் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பொறாமைப்பட்டாலே நோய் வந்துடும், நீங்கள் கவலைப்பட்டால் நோய் வந்துடும், நீங்கள் இன்னொருத்தருக்கு கெடுதல் செய்தால் நோய் வரும், நீங்கள் அடுத்தவங்க துன்பத்தை வேடிக்கை பார்த்தால் நோய் வரும், ஒருத்தர் அழுகிற போது நீங்கள் கண்டுக்காமல் போனீங்கன்னா உங்களுக்கு நோய் வரும். ஸோ ஆகவே நாம் எல்லாத்துக்கும் பொதுவாக நல்லவங்களாக இருந்துட்டாலே நோய் வராது, நம்ம நல்லா இருக்கலாம். நீங்கள் நல்லவனாக இருந்துட்டு உடம்பு நல்லா வச்சுட்டு பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மாதிரியே பணம்லாம் கொட்டி கட்டி பறக்கும். எதிரியெல்லாம் இல்லவே இல்லை, கவலை இல்லவே இல்லை, கடன் இல்லவே இல்லை, நோய் இல்லவே இல்லை. இருக்குதுன்னா ஒன்று கண்ட்ரோல் ஆகும், ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கிறதுனால இருக்கலாம், அது கண்ட்ரோல் ஆகல, அதுக்கு மருந்து கிடைக்கும், கடனை அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும், கடனை கட்டலாம். ஜாதகத்தை பாருங்கள், ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போங்க. கடனை நோயை கவலையை அழிக்க முடிய முயற்சி பண்ணால் இந்த மாதிரி டைமில் தான் ஜாதகம் பார்க்கணும். ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இன்றைக்கி 50 கடந்து போயிட்டுருக்கிறீங்க, அப்படின்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன திசை நடக்கும், உங்களுக்கு வந்து குரு திசை, சாரி சனி திசை இல்லை ராகு திசை நடந்துகிட்ருக்கோம். அப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் ராகு இங்கே இருக்கா, 3ஆம் வீட்டில் இருக்கலாம், 6ஆம் வீட்டில் இருக்கலாம், 14ஆம் வீட்டில் இருந்தால் கிரேட்டு. அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டில், வானத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிற ராகு கூட தப்பு பண்ண மாட்டான். அது மாதிரி ஜாதகத்தை கம்பேர் பண்ணி நீங்கள் லைஃப் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு கிரேட்டஸ்ட் தான். அப்போ பெயர் பொருள் மரியாதை அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி வாகனங்கள் நல்லா இருக்குங்கிற இன்பம் இருக்குது, மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க, எல்லாம் ஜெயிக்கிறாங்க, குழந்தைகளை கல்யாணம் பண்ணலாம், நீங்கள் கல்யாணம் வயதில் இருந்தால் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது, சொத்து சுகவிருத்தி பண்ணிக்கிறீங்க, ஆயுஸ் ரொம்ப 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 கிட்டி. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கிற சபை என்ன பண்ணுவான் உங்களுக்கு,
சரி, ரெண்டாம் வீட்டுக்கு செவ்வாய் ஒன்றுவா, ஏழாம் பரியா எட்டாம் வீட்டு பார்க்குறாங்க ஆயுள் விருத்தி இல்லை. சரி, குரு ஆயுள் ஸ்தானத்தில் பார்த்துட்டுருக்குறான், அப்போது ஆயுசு விருத்தி, ஆயுசு விருத்தி ஆகிற மாதிரி காரியங்கள் நடக்கும். நல்ல மருந்து கிடைக்கலாம், அந்த மருந்தினால் முழுசாக உடம்பு குணமாயிடலாம். அந்த மருந்தினால் உடம்பு குணமான பிறகு அந்த மருந்தே தேவையில்லாமல் போயிடும். அது மாதிரி உடம்பை மெயின்டைன் பண்ணி பழகுங்க. திறமையை ஜெயிக்குது, இன்ட்யூஷன்ஸ் நல்லா இருக்குது, தொழில் அறிவு கிரேட்டாக இருக்குது, தொழில் லாபம் கிரேட்டாக இருக்குது, பெருத்த பணக்காரனாருக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தை சரியான கைடு பண்ணுறக்கு அஸ்ட்ராலஜர் கிடைக்கல, எனக்கு மேல் பண்ணுங்கள், நான் கைடு பண்ணுறேன். ஏன்னா இது பணம் சம்பாதித்து வெற்றி அடையக்கூடிய காலம், எதிரியை அடக்கக்கூடிய காலம், பெரிய கடனையெல்லாம் அழிக்கிற காலம், நோயை அழிக்கிற காலம். அப்படி யார் கரெக்டாக கைடு பண்ணல, நான் உங்களை கைடு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட அந்த 90 டேஸ் மல்டி பில்லியனர் ஜேர்னி வச்சுருக்கேன். உங்களை 90 நாளில் உங்கள் வாழ்க்கையை உச்சத்துக்கு போகிறக்கான ஆர்பிட்டில் கொண்டு போய் விட்டுருவேன். இப்போ சேட்டலைட்டெலாம் துணை கோள்கள் வானத்தில் சுற்றுது, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அதை பாட்டு சுற்றிட்டு இருக்குது. அந்த மாதிரி உங்களுடைய அந்த இலக்கையில் கொண்டு போய் விட்டுருவேன். அது மாதிரி உங்களுக்கு துன்பமே இல்லாமல் போயிடும், கிரேட் வெற்றி அடையலாம். கடவுளை உங்களை உணர செஞ்சிருவேன், கடவுளை 3 நிமிடத்தில் உணர வைத்துருவேன். ஆனால் வீடியோ கால்லையோ ஆடியோ கால்லையோ சொல்ல மாட்டேன். ரெக்கார்டு பண்ணி கெட்டவனுக்கு போயிடுச்சுன்னா, கெட்டவன் பயன்படுத்தினா அது கெட்ட கர்மாவாக மாறிடும். நாம் நல்ல விஷயத்தையும் கெட்டவங்களுக்கு சொல்லித்தரக்கூடாது. நீங்கள் நல்லவங்களாக இருந்துச்சுன்னா 3 நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு புரிய வச்சுருவேன். நண்பர்களே, நம்ம எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும், ஒரு எய்ம் இருக்கும், அதை அடையணும். 100 கோடி சம்பாதிக்கணும், 10 வருஷத்தில் 50 வருஷம் வாழ்க்கையை வாழ்ந்துடணும், குழந்தையெல்லாம் ஜெயிக்க வச்சிடணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், ஃபாரின் வேலை வேணும், எத்தனையோ எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு சில நோயில் சிக்கியிருப்பாங்க, இந்த நோயிலேருந்து வெளியே வரணும், உடம்பை நல்லா திடகாத்திரம் வச்சுக்கணும், சைனஸ் ப்ராப்ளம் சரியாகணும், ஹெட்ஏக் சரியாகணும், ஸ்டமக் பெயின் சரியாகணும், இந்த வழியிலேருந்து எப்படி மீண்டு வர்றது, இந்த போட்டியில் எப்படி ஜெயிக்கிறது, இந்த கேஸ் ஆயிடுச்சு, இந்த கோர்ட் கேஸ் ஆயிடுச்சு, இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள், ஒரு என்ன பண்ணுறது, எதிரி நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்கா, நம்ம தோக்கிற மாதிரி இருக்கமே, இந்த மாதிரி ரொம்ப சிக்கலில் டைட்டில் உங்களால் இதுலேருந்து வெளியில் வர முடியல. ஒரு உறவு சிக்கல் இருக்குது, நம்ம மனைவி நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, நம்ம கணவர் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, இந்த உறவு சிக்கலேருந்து வெளியே வர முடியல, இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து உங்களால் வழியில் வர முடியலையா, எவ்வளோ யோசிச்சு பார்த்து முடியலையா. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு 5% பிலீவர்ஸ் கிளப்னு சொல்லி நாங்கள் ஒரு கிளப் வச்சுருக்கோம், அதில் ஜாயின் பண்ணுங்க, உள்ளே வாங்க. பியூட்டிஃபுல்லாக உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அருமையான அழகான விடை எங்ககிட்ட இருக்கு, எங்கிட்ட இருக்கு. நம்ம பியூட்டிஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம், அழகாக ஜெயிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் கிளப்பில் 5% பிலீவர்ஸ் கிளப்பில் நிறைய பேர் கம்பைன் ஆகி நாங்களாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்களும் வந்து பார்த்துருங்க, வந்து ஜாயின் ஆகிருங்க. ஆல்ரெடி ஜூம் கால் நிறைய முடிச்சிருக்கோம், அடுத்த ஜூம் கால் நாங்கள் போயிட்டுருக்கோம். நீங்களும் கம்பைன் ஆகிறது வெற்றி நிச்சயம் இல்லையா? நான் 100 பேர்த்த ஜெயிக்க வச்சிட்டேன்னா நானும் ஜெயிச்சிருந்தேன்ல, இதுதான் என்னுடைய கான்செப்ட். ஆமா, ஏன்னா அந்த நிகழ்ச்சி எல்லாம் தனுசு ராசியில் தான் நடந்துச்சு. சோ இதெல்லாம் அந்த கரெக்டான கான்செப்ட்ங்க. நண்பர்களே, இந்த 5% பிலீவர்ஸ் கிளப்புடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே இருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க, உள்ள கம்பைன் ஆகி ட்ராவல் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுத்துருவேன், நோயிலிருந்து வெளியே வரக்கான கைடன்ஸ் கொடுத்துருவேன், நீங்கள் பெருசாக ஜெயிச்சிடலாம். என்னோட ட்ராவல் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.